அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் துபாயும் இணைந்து எடுத்த அதிரடி முடிவு, இரு நாட்டு தலைவர்களின் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இனி அதிகரிக்கும் பாதுகாப்பு அம்சம், பயணிகள் எச்சரிக்கை, மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம், அரபி பசங்களின் கூத்து ஆரம்பம், 19 சிறுவர்கள் கைது. அடுத்து ஜஹாரா காவல்துறை அதிரடி, 3 பேர் கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாடும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆன துபாய் ஆகிய இரு நாடுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதில் குவைத் சார்பாக குவைத் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல் அல் யஹியா அவர்களும், மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் அவர்களும் இந்த மிக முக்கிய மீட்டிங்கில் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த மீட்டிங்கில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையில் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோசியல் மீடியாவில் குவைத், துபாய் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் நாட்டின் ஒற்றுமை சீர்குலைக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தீர்மானத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களை விட வதந்திகளே மிகவும் ஆபத்தானது என குவைத் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல் அல் யஹியா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் மற்றும் பிக்னிக் சீசன் தொடங்கியதை அடுத்து பல அரபி பசங்க தெருக்கள் மற்றும் சாலைகளில் தாறுமாறாக வாகனம் ஓட்டத் தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக ஜஹரா, உம்முல் ரஹ்மான், சாத் அப்துல்லா, சபால் அகமத் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல, அதுவும் நைட் டைமில் தான் இந்த அரபி பசங்க அட்டகாசம் ஆரம்பம். இப்போ த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பின்படி, சாலைகள் மற்றும் தெருக்களில் தாறுமாறாக வாகனம் ஓட்டிய 29 பேரை போக்குவரத்துறை கைது செய்து அவர்களின் வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 29 பேரில் 19 பேர் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 53 வாகனங்கள் மற்றும் 57 மோட்டார் சைக்கிள்கள் சாலைகளில் தாறுமாறாக ஓடியதால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 920 வாகன விபத்துகள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 181 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் அறிவித்துள்ளது. அடுத்த தகவல், ஜஹரா ஏரியாவில் ஒட்டகம் மேய்ப்பவர்களின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளது தொடர்பாக புகார்கள் ஜஹரா காவல் நிலையத்தில் பதிவானதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். உள்துறை அமைச்சகம் தனது அதிகார ஸ்தலத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஒட்டகம் மேய்க்கும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 22 ஒட்டகங்களையும் ஜஹரா காவல்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நம்ம ஊரில் தான் ரோட்டில் அங்கேயும் மாடங்க குறிக்க போயிட்டுருக்கோம். கோயில் நடனா ஜஹரா ஏரியாவில் ஒட்டகம் அங்கங்கே போயிட்டு இருக்கு. அதுபோல் இந்த சால்மி ஏரியா, கெப்தி ஏரியாவில் காரில் போகிற நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க. ஒட்டகம் எங்கேருந்து ஓடி வரணும்னு தெரியாது. திடீர்னு நம்ம வாகனத்துக்கு முன்னாடி வந்தால் அவ்வளோதாங்க, பெரிய ஆபத்து நேரிடும். அதனால் அரபு நாடுகளில் வாகனம் ஓட்டும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க, குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகளில். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 18,800 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 20 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 86 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 25,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 729 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 676 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.